வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெய். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா அமிர்தசரஸில் நிற்கிறோம். ஜாலியன்வாலா பாக் பார்க்குறதுக்கு வந்து நிற்கும். அதுக்குள்ள அந்த இறந்தவங்களுக்கு நினைவு தூவம் போல வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பில்டிங் உள்ளாடி நடந்துருக்கு, உள்ளாடி அது போகிற என்ட்ரன்ஸ் தான் இது. அங்கே போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் ஜாலியன்வாலா பாக் உள்ள இடம். இறந்தவங்களுக்கான நினைவாட்டு இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளாடி வந்துட்டோம் ஜாலியன்வாலா பாக்கு, அந்த படுகொலை நடந்த இடத்துல. இவ்வளோ பெரிய கமெண்டாக இருந்திருக்கு. இங்கே தான் அந்த அவங்க சுடப்பட்டது, அவங்க சுட்ட மிச்ச போக இருந்த குண்டு பட்ட இடங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம். இங்கே உள்ளாடி மேலே தியேட்டர் இருக்குது, அதில் வந்து விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க இப்படி நடந்தேன் சொல்லிட்டு. ஹிந்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது மாதிரி இங்கிலீஷ்லாம் சொல்ல நினைக்கிறேன். இங்கிலீஷ்லேயும் சொல்கிறாங்க, இதில் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் ரெண்டு வாட்டியும் ஓடுது. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் உள்ளாடி வந்தோன்னா சைடில் வந்து கேலரி வச்சுருக்காங்க, அதாவது இதை பற்றி விளக்கி சொல்கிற வீடியோ ஆட்டிருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது வந்து சாகிதி வில்லுன்னு சொல்லிட்டு அந்த சாடி குதிச்சு இறந்தாங்கல்ல அந்த கிணறு வந்திருக்கோம். இது அந்த கிணறு, அந்த துப்பாக்கி சுட்டு நடக்கிறப்போ பயந்து குதிச்சு இறந்த கிணறு இது. உங்களுக்கு கிணறு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க, நான் கேமரா உயரமாக பிடிச்சி எடுத்திருக்கேன். இங்கே இருந்து அப்படியே அந்த குண்டடி போட்ட சோறுகள் அங்கே பார்க்கலாம். அவங்க இதெல்லாம் இப்போ கட்டியிருக்காங்க நினைக்கிறேன், இந்த சைடு எல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஆனால் பழைய சவறு இது, இந்த கலரில் இருக்கு பாருங்க. தான் மார்க் பண்ணியிருக்காடா, அந்த பக்கத்தில் போயிட்டு இருக்க பாருங்க, பக்க பக்கமாக இருந்து சுட்டியிருக்காங்க. இந்த குண்டடி பட்ட இடங்கள் தான் இருப்பாங்க. பக்கங்கள்லதான் குண்டடி பாஞ்சிருக்குது. இதெல்லாமே குண்டடி பட்ட இடங்கள், எல்லாமே மேலே வரைக்கும் போயிட்டு பாருங்க. என்ன மக்களை குதிச்சு தோல் மேலே தோல் மேலே ஏறி தப்பிக்கிறதுக்காக ஏறியிருக்காங்க, அப்படியும் மேலே வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஜாலியன்வாலா பக்கம் அந்த படுகொலை நடந்தது வந்து 1919 April 4 அது ஒரு நேற்று கிழமை நடந்திருக்கு, அதனால தான் பிளாக் சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதில் வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய கணக்கு வந்து 379 பேர். ஆனால் இந்தியா அந்த நேரம் காந்திகள் வந்து சொல்லி அவர் அவங்க செக் பண்ணி எத்தனை பேர் இருந்தான்னு பார்க்க சொல்ல நேரம் கிட்டத்தட்ட 1000-1600 பேர்கிட்ட இறந்ததாகவும் 2000-2000 மேலே ஆட்கள் குண்டடிப்பட்டு காயப்பட்டதாகவும் இருக்குது. ஆனால் பிரிட்டிஷ்காரங்களுடைய கணக்குப்படி 379 பேர் தான் இறந்ததாக கணக்கு சொல்லியிருக்காங்க. இது இறந்தவங்களுக்காக கட்டப்பட்ட நினைவுத்தூண். அது சுத்தமும் அழகாக தண்ணி போல் தாமரை குழம்பில் அமைச்சு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்ம ஜாலியன் பாலாபாக்னு சொன்னாலே இந்த தூண் தான் காமிப்பாங்க, அதுதான் இது. இது வந்து வேறொரு பக்கத்தில் இருக்குது. சுற்றி சுற்றி இந்த இடத்த காமெண்ட்டு குள்ளாடியே சுற்றி சுற்றி அங்கேயும்ங்கிட்டு சுட்டிருக்காங்க. ஓட ஓட மக்களை அவ்வளோ மக்கள் கூடியிருந்துருக்காங்க. அந்த எதுக்கு கூட்டாங்கன்னு சொன்னால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறதுக்கு, ஏதாவது போராட்டம் பண்ணுறதுக்கு, அதுக்காக கூட்டின மக்களை இந்த மாதிரி சுட்டி தள்ளிருக்காங்க. அப்புறம் அதை விட இங்கே அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே அவ்வளவு குண்டு தொலைச்சிருப்பாங்க, இந்த பக்கமாக அதிகமாக நடந்திருக்கு. அந்த குண்டு தொலைச்ச அந்த ஓட்டைகள் அப்படி இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க, எப்படி கொஞ்சம் நேரம் இவ்வளோ பெரிய மைதானம் இருந்தனால தான் அவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க. இது தெரிஞ்சு வந்து அவனுங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த மாதிரி சுட்டு கொண்டிருக்காங்க, அவ்வளோ மக்களை கொண்டு சுட்டு கொண்டிருக்காங்க பாருங்க.
அதுலேயும் குண்டடிப்பட்டிருக்குது. அங்கே நிறைய குண்டடிப்பட்டிருக்கு அந்த பக்கம், அது பக்கம் அந்த கிணறு அங்கே இருக்குது, அதுக்கு அந்த சுவரில் நிறைய குண்டடிப்பட்டிருக்கு. அப்படியே அங்கேயும் ஒன்று இருக்குது, இதுக்கு பின்னாடி பின்பக்கம் மாட்டி அப்படி குண்டடிப்பட்ட இடம் நிறைய இருக்குது. இடம் ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி குண்டடிச்சிருக்கானுங்க, சுட்டிருக்கானுங்க. நாங்கள் இப்போ கோல்டன் டெம்பிள் உள்ள போயிட்டுருக்கோம். அங்கே இது அந்த வழி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம கூட்டம் ராத்திரி 10:30 இப்போ. இதே சுற்றி வந்து இந்த ரோடு கரங்கி போகுது பாருங்க. இங்கே தெரியுது பாருங்க, அதான் கோல்டன் டெம்பிளுக்கு நாங்கள் போயிட்டுருக்க வழி. இந்தா தெரியுது பாருங்க, அந்த பில்டிங் தான் கோல்டன் டெம்பிளோடைய வெளிப்புற தோட்டம் என்ட்ரன்ஸு. எப்படி இருக்கு பாருங்க, அந்த கோல்டன் டெம்பிள் மேலே இப்போ கோல்டு கலர் தெரியுது பார்த்தீங்களா, அது தங்க கோபுரம். அது தங்கத்தினால செய்யப்பட்டது. எப்படி இருக்கு, எவ்வளோ பெருசு அந்த குருத்வார். நாங்கள் இப்போ தங்க கோயில் உள்ள வரோம் பாருங்க. கோல்டன் டெம்பிள் எப்படி இருக்கு பாருங்க, தங்கம் மின்னுதுன்னுட்டு. இதை நடுக்க தண்ணிக்குள்ள இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சுத்தம் இவ்வளோ அழகாக இருக்கு அந்த கோயில் பார்க்கவே. அப்படி இருக்குங்க, இப்படியே இப்படி சுற்றி அப்படியே போய் அங்கே போகணும். நல்ல கூட்டங்க, செம கூட்டம். இப்போ மணி 10:30 ஆகுது பாருங்க, 10:30 10:40 ஆகிடுச்சு. செம கூட்டம் இப்போ அழகாக இருக்கு பாருங்க, அதை பார்க்கவே அப்படி இருக்குங்க. இந்த தங்க கோயிலில் வந்து இந்த குளத்தில் மீனெல்லாம் பாருங்க, கண்ணுக்குள்ள பெரிய மீனாக ஓடிட்டுருங்க. நைட்டு வேணால் தெரியுது, பெரிய மீனுங்க எல்லாமே. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் வெளியிருந்து நம்ம உள்ளே வருவோம். உள்ளே வந்ததுமே அந்த பொற்கோயில் தான் நமக்கு தெரியும், கோல்டன் டெம்பிள் தான் நம்ம கண்ணில் தெரியும். அப்படி பளிச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு வந்ததும் இந்த ரைட் அப்படியே வந்தது இடம் சைடு வைக்கிறது. இப்படி சுற்றி இந்த வழியோடு இப்படி சுற்றி அப்படியே சுற்றி 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 போய் அந்த அங்கே லைன் போய் நிற்குது பாருங்கள். அந்த கியூவில் அந்த கியூ அப்படியே அங்கேயே வரைக்கும் போயிட்டு அப்படியே சுற்றி ஒரு ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஆட்டு உள்ளாடி விடுவாங்க. எங்கேயும் உள்ளாடி போகிற கியூ நிற்குது உள்ளாடி, அவ்வளோ கூட்டங்க. அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இப்படி வெளியே உள்ள வெளியே வந்துடுறாங்க. இப்படி வந்து நம்ம வெளியே போயிடலாம். இந்த பொற்கோயில் வந்து ஹர்மந்தர் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர்களால் சொல்லப்படுது. இது வந்து 1603 கட்டப்பட்டதான். இது அவர்கள் இதுக்குள்ளாடி வந்து அவர்களுடைய புனித நூல் தான் உள்ளாடி இருக்குதான். அந்த அவர்களுடைய புனித நூல் பேர் வந்து குரு கர்ந்த சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் தான் உள்ளாடி இருக்குது இந்த பொற்கோயில் உள்ளாடி. எல்லாருக்கும் தெரியும் அமிர்தசரஸ். அமிர்தசரஸு அர்த்தம் என்னென்னா அழியா தேன் குளம். அதாவது இந்த குளம் வந்து 1577 4 குருவால் கட்டப்பட்டது, சீக்கிய குருவால். அதனால் இந்த குளத்துக்கு பேர் வந்து அமிர்தசரஸ்ன்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டதான். அதனுடைய அர்த்தம் வந்து அழியா தேன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உள்ளாடி என்ட்ரியாகி ஒரு சுற்று வரும்போதே ஒரு கார்னரில் வந்து தண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்குமே. ஃப்ரெஷ்ஷாக அப்படி தண்ணி நல்ல தண்ணி அப்படியே எடுத்து குடிச்சிட்டு நம்ம அந்த கப்பை கீழே வச்சுட்டு அந்த கீழே தரையில் வச்சா போதும். உடனே அங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள், ரெண்டு பேரும் அங்கே பக்கத்துலேயே எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு நீட்டாக. அதே மாதிரி இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நீட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. எனி டைம் க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க இந்த இடத்துல. சுத்தம் அப்படி ஒரு சுத்தமாக இருக்குது. ஆனால் அந்த நைட்டு அந்த கோயில் மின்னுறதை பாருங்கள், தலதலான்னு சொல்லிட்டு தங்கத்தில். இந்த பொற்கோயிலை சுற்றி 4 வழி இருக்குது. நாங்கள் வந்தது அந்த என்ட்ரன்ஸு. அதே மாதிரி இங்கே இது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் தான், பெரிய கேட்டாக இருக்குது, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அது போக அங்கே இருக்குது அந்த பக்கம், கோயிலுக்கு அந்த பக்கம் மாட்டி இருக்குது. 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஆனால் எப்போவுமே போகிறது வந்து ஒரே இதாக வல இடது பக்கமாக தான் அப்படி சுற்றி வர வேண்டியது இருக்குது. ஒரே இடது பக்கமாக சுற்றி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது கோயிலோட இன்னொரு பக்கத்துலேருந்து எடுத்திருக்கோம். நாங்கள் சுற்றி அங்கே தான் உள்ளாடி போகிறது ட்ரை பண்ணுறோம் பார்ப்போம். ஆனால் உள்ளாடி வீடியோ எடுக்க அளவோடு இல்லை. நாங்கள் கோயிலை சுற்றி உள்ளாடி போகிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அப்போ உள்ளாடி போயிட்டு எப்படின்னு சொல்லிட்டு இந்த தலையில் வச்சுருக்கிறோம்ல, தலை கட்டுற துணி வந்து கட்டிட்டு தான் உள்ளாடி வரணும். நம்ம என்ட்ரன்ஸ் அங்கே பார்க்கிங் விட்டு வரும்போது
அங்கே வித்துட்டு இருப்பாங்க 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வெளியில் வாங்காதீங்க, ஏன்னா நான் என்ட்ரன்ஸில் அவங்க ஃப்ரீயாகவே அந்த கோல்டன் டெம்பிளோட அவங்கள அவங்க பொருட்களோட அவங்கள அந்த ஆட்களே அவங்களே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது கட்டிட்டு நம்ம திருப்பி போகும்போது அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டு போகிற மாதிரி. அங்கே பெரிய கூட வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் யூஸ் பண்ணது ஒரு பக்கம் யூஸ் பண்ணாதது, அதாவது அவங்க வாஷ் பண்ணி யூஸ் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க போல தெரியுது. ஒரு யூஸ் பண்ணதை ஒரு பக்கம் வைக்க சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறது வேறு பக்கம் அப்படி இருக்குது. அதனால் இங்கே வர்றவங்க யாரும் காசு கொடுத்து வெளியில் வாங்க வேண்டாம், என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் நேராக என்ட்ரன்ஸில் வந்துடுங்க, அங்கேயே ஃப்ரீயாக தருவாங்க. அது போக செருப்பு நம்ம போட்டு வர செப்பல் ஷூ இதெல்லாம் வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறை வச்சுருக்காங்க, கவுண்டர் நிறைய கவுண்டர் வச்சுருக்காங்க. அவங்க அதை ஃப்ரீயாகவே நமக்கு அங்கே வச்சுப்பாங்க, நம்ம டோக்கன் தருவாங்க, திரும்ப போகும்போது அந்த டோக்கனை கொடுத்துட்டு நம்ம செப்பலெல்லாம் வாங்கிட்டு போகலாம். நம்ம இது இந்த என்ட்ரன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கு பாருங்கள், இது எல்லாமே இது ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து செருப்பு வைக்கிறதுக்கு, நம்ம அது எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம கொடுத்துட்டு டோக்கன் தருவாங்க, திரும்ப வந்து எடுக்க வேண்டியதான். இது அந்த சைடில், அப்புறமா அப்படியே போய் என்ட்ரன்ஸ் அப்படி போயிட்டு மிடில் நம்ம அங்கே உள்ளாடி போகலாம். நான் இப்போ திரும்பி முடிச்சுட்டு வந்துட்டோம்.